ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் முதலிடை பருவ தேர்வுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு தமிழ், 50 மார்க் மொத்தம், நேரம் 1:30. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் அவ்வளோ இல்லாமல் மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன், உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் 7 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 மார்க்கு. மித்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது. பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லை பாட்டாடி உணர்த்தும் அறிவியல் செய்தியாது. இது மாதிரி 7 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. அடுத்து செகண்ட் ரோமன், எவையேனும் 5 வினாக்களுக்கு குறுகிய விடையடி. 14வது வினா கட்டாய வினா. 2 மார்க் கொஸ்டின், 5 கொஸ்டின் எழுதணும். ஆனால் அதில் 14வது கொஸ்டின் கட்டாயம் விடையளிக்கணும். மீத 4 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எழுதிக்கலாம். இதில் 10 மார்க்கு. அடுத்த ரோமன், 3 வினாக்களுக்கு 3 வரிகளில் விடையளிக்க. 3 மார்க் கொஸ்டின், 3 கொஸ்டின் எழுதணும். ஓகேவா? அடுத்த ரோமன், எவையேனும் 3ற்கு விடையளிக்கவும். இது 2 மார்க் கொஸ்டின். கீழ்காணும் சொற்களின் கூட்டுப்பெயர்களை கண்டுபிடிக்க. கலை சொற்களை எழுதுக. இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. தொகை சொற்களை தொடரில் அமைக்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின், 2 கொஸ்டின் எழுதணும். பின்வரும் 2 வினாக்களுக்கு விடையளிக்க. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் எனும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. இப்போ படம் கொடுத்து அதோட கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது என்னென்னு எழுதணும். அடுத்து, ஒரு பக்க அளவில் ஏதேனும் 1ற்கு விடையளிக்கவும். ஓகேவா? இது வந்து 8 மார்க் கொஸ்டின். ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் எழுதணும். இதில் உள்ள எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி ஒன் டைம் செக் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.